குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இனிப்பு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் பச்சரிசி இதோடு எடுத்திருக்கேன். இதிலிருந்து இட்லி அரிசி இதோடு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்து ஜாரில் வச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட அரைக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கல் இல்லாமல் வடிகட்டிக்கிறதுக்காக நான் தண்ணியில் கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறி கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் எல்லாம் கரையுது. இந்த சமயத்தில் நான் வந்து பனைவெல்லம் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைஞ்சிச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளத்தில் கரைச்ச தண்ணியை வெள்ளத்தையும் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். தண்ணி வேறு ஊற்ற தேவையில்லை, இதிலே தண்ணி கரெக்டாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த வெள்ளை தண்ணியிலே அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு இதில் எடுத்து வச்சாச்சு. 1 சிட்டிக்கு உப்பு போடுறேன். கரைச்சி இதை 1/2 அவர் கழித்து தான் எடுக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். 1/2 அவர் ஆகிட்டது. குக்கிங் சோடா வேணால் கொஞ்சம் போட்டு நீங்கள் கரைச்சி மூடி வைக்கலாம். நான் எதுவும் போடலை, வேணால் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் வெள்ளை எள்ளு, நறுக்கி வச்ச பொடி பொடியான தேங்காய் போட்டுக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சு, இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது மாவில் கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழிப்பு நேரத்தில் சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் வேணாலும் விடலாம். காஞ்சிடுச்சு. இந்த பக்கம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்துடுச்சு. நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் கொஞ்சம் ஒரு இது எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்துடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நெய்யில் வச்சா நல்லா இன்னும் சாஃப்டாகவே இருக்கும். வேகட்டும். வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எள்ளோட மணமும் தேங்காயோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் இந்த தட்டை ஃபுல்லாக நான் முடிக்க போகிறேன்.